எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபஸ்ட் கியர் மட்டுமே டார்க்கை நிறைய உண்டு பண்ணுது? மேடுகளில் சைக்கிளில் தேவைப்படுற டார்க்கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இன்ஜினில் சிலிண்டர் டயாவை ஏன் அதிகப்படுத்தணும்? இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். லேர்ன் மெக்கானிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லேர்ன் மெக்கானிக்கல் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். 1000க்கும் மேற்பட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம டார்க்குக்கும் பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி பார்க்குறோன்னா, நெக்ஸ்ட் வீக் பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டார்க் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அந்த ரெண்டுக்குமே இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது. டார்க் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான், சேம் யூனிட், சேம் வேல்யூ. இதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இடையேயான குழப்பங்கள் ஏன் நம்மளை நீடிக்குது அப்படின்னா, பழைய காலத்தில் இருந்தே டார்க்கு மொமெண்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை இந்தந்த பர்பஸுக்குன்னு சொல்லி அவங்க விதிச்சிட்டாங்க. டார்க் அப்படின்னா இயங்கக்கூடிய பொருள்களுக்கும், மொமெண்ட் அப்படின்னா நிலையான பொருள்களுக்கும்னு வரையறுத்துட்டாங்க. இப்போ டார்க் அப்படின்னா நம்ம சைக்கிளு, வண்டி, காரு, கியரு, ஸ்பேனரை வச்சு சுற்றுறது, இது எல்லாத்துக்கும் நம்ம டார்க்னு சொல்கிறோம். மொமெண்ட் அப்படின்னா பீம். பீம்னா பாலம் மட்டும் பீம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க டேபிள், சேரு, இது எல்லாமே பீம் தான். சேருனா ஒட்டு மொத்தமாக பீம் கிடையாது, அந்த மேலே நம்ம உட்காரக்கூடிய பரப்பு மட்டும் பீம். பீம் தியரி படி பீம்னா என்னென்னா, ஒரு டைமென்ஷன் மட்டும் நிறைய இருக்கும் மற்ற டைமென்ஷன் திக்னஸை விட. இப்போ நம்ம பீம் அப்படின்னாவே பொதுவாக பாலங்களை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபோர்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் டார்க். சரி, பெண்டிங் மொமெண்ட்னா என்ன? இதை மட்டும் ஏன் குழப்பிக்கிட்டே நம்மளை இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாலத்தில் ரெண்டு சப்போர்ட் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரலில் லோடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த விசையை செங்குத்து விசையாக வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கணக்கிடுங்க. இந்த செங்குத்து விசையையும் இந்த தூரத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மொமெண்ட் கிடைக்குது. இதுவே டார்க்கில் பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் சுற்றிட்டு இருக்கும், பெண்டிங் மொமெண்ட்டில் இந்த பாலம் நிலையாக இருக்குது, இதால் சுற்ற முடியாது. ஸோ இங்கே நம்ம மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படின்னா பாலத்தில் ஒவ்வொரு டைமும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், அதுக்கு ஒவ்வொரு தாட்டியும் சப்போர்ட்டில் ரியாக்ஷன்ஸ் உண்டாகும். இப்போ ஒரு பாலத்தில் ஒரு கார் போகுதுன்னா, அந்த காரால் ஒரு லோடு உண்டாகும், அந்த லோடு பீமுக்கு செங்குத்தாக தான் இருக்கும். ஏன்னா வெயிட் எப்பயுமே கீழ் நோக்கி தானே செயல்படும். இந்த செங்குத்து விசையையும் இந்த தூரத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மொமெண்ட் கிடைக்குது. டார்க்குக்கும் மொமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவு தான். இப்போ டார்க்கை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க, அதை ஏன் பயன்படுத்துகிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரு, அப்புறம் டூ வீலர், இந்த ரெண்டுலேயுமே இன்ஜினில் டார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கியர் தான் இந்த டார்க்கை தீர்மானம் பண்ணுது. ஏன்னா கியர் தான் இன்ஜின்லேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட். இந்த கியரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் டார்க்னாவே செங்குத்து விசையை தூரத்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா டார்க். இந்த கியர்லேயும் நல்லா பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட ரேடியஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து செங்குத்தாக அப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டார்க் கிடைக்கும். ஃபிஃப்த் கியரில் இருக்கிறத விட ஃபஸ்ட்டு கியரில் இருக்க கியர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது நிறைய ரேடியஸை வச்சுருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய ரேடியஸ் இருந்ததுன்னா இதால் மிகப்பெரிய டிஸ்டன்ஸை உண்டாக்கி இதனால் மிகப்பெரிய டார்க்கை இதால் உண்டாக்க முடியும். இதுவே சின்ன கியர் இருந்ததுன்னா இதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ஸோ டார்க்கும் கம்மியாக வரும். இவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு கியரில் இன்புட் கியர் சின்னதாகவும் அவுட்புட் கியர் பெருசாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்பேனர் வச்சு நம்ம சின்ன சின்ன வீல் போல்ட்டு கழுறதுக்கு ஓகே. இப்போ நம்ம லாரிலாம் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கும் அந்த ராடு. ஸ்பேனர் இன்ச்சு மாதிரி அவங்க டீ பாக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை போட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ராடு ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க, 1 மீட்டருக்கு ராடை போட்டு தீர்ப்புவாங்க. ஏன்னா அங்கே டிஸ்டன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, ஸோ நிறைய டார்க் உண்டாகுது. ஸோ அதனால் வீல் அவங்களால ஈஸியாக கழட்ட முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் டார்க் நிறைய கொண்டு வரதுக்கான சேஞ்சஸாக இன்ஜின் சிலிண்டர் டயாவும் நிறைய கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்ஜின் டயாமீட்டர் நிறைய கொண்டு வந்துட்டா அங்கே நிறைய ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோர்ஸால் நிறைய டார்க்கை உண்டு பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, டார்க்கை நிறைய உண்டு பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபோர்ஸை நிறையா கொடுக்கணும், இல்லாட்டி அந்த தூரத்தை நிறைய உண்டாக்கணும். இந்த ரெண்டு வழி தான் இது. ஸோ அதனால தான் நம்ம ஃபோர்ஸை நிறைய கொடுக்குறோம், இல்லாட்டி அந்த தூரத்தை நம்ம நிறையா ஆக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிளில் சாதாரண தரையில் போகிறதுக்கும் ஒரு மேட்டில் ஏறுறதுக்கும் நம்ம வித்தியாசம் இருக்குது.
என்னடா எப்போ பார்த்தாலும் டார்க்னாவே இந்த சைக்கிள் மேடுன்னே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அதுக்கான கால்குலேஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். சாதாரணமாக செல்லும் போது 0 degree ஹரிசாண்டல் பிளேனில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் செயல்படலைன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரிக்ஷனும் சராசரியாக இருக்கும், கிராவிட்டியும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஃப்ரிக்ஷன் தவிர வேறு எந்த காரணமும் உங்களுக்கு இருக்காது அவ்வளோக்கா. இப்போ இதுவே மேடான ஒரு ரோட்டில் நீங்கள் போகும்போது இந்த ஃபார்முலாவை கவனிங்க. நீங்கள் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு விசைக்கு இந்த ஃபார்முலா தான் ஹெல்ப் பண்ணும். வெயிட்டை இந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் நீங்கள் மேல் நோக்கி செல்லக்கூடிய விசைக்கான ஒரு ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் சாதாரணமாக போகிறதுக்கும் இந்த மேல் நோக்கி போகிறதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எங்கே நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா நிறைய டார்க் தேவைப்படும். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்மளால் சைக்கிளில் மேடுகளில் ஏறும் போது மிக கடினமாக காணப்படுறோம். ஏன் எப்போ பார்த்தாலும் சைக்கிளே நம்ம சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஸோ நமக்கு கஷ்டம் தெரியும். அந்த காரணத்தினால தான் எல்லோரும் டார்க்குக்கு இந்த சைக்கிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ டார்க்குக்கும் மொமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ இல்லை ஏன் புரியலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லேர்ன் மெக்கானிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்ந்துட்டுருக்கும். தேங்க்யூ.